தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்டு ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வீடியோ இது அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ போயிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் போகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வந்து உங்கள ஓரளவு வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷனை பற்றியும் சாய்ஸ் லாக்கிங் வந்து அன்றைக்கே பண்ணலாமா அடுத்த நாள் பண்ணலாமா எனக்கு சரியாக வந்து பாஸ்வேர்டு வந்து வரல சரியாக போட்டாலும் வரல இந்த மாதிரி சில டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே கிளியராக வந்து ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ கவனமாக நீங்கள் இது வீடியோவை பாருங்கள் முக்கியமாக அடுத்தடுத்த கவுன்சிலிங் போகிற வேண்டியவங்க இருக்கீங்க இல்லையா அவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரவுண்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துறாங்க எதுக்குன்னா பேமெண்ட்டு சாய்ஸ் பில்லிங் லாக்கிங் இது மூணுத்துக்குமே வந்து இந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும் இந்த பத்தாம் தேதி பண்ணணுன்ற கட்டாயமும் இல்லை பதினோராந்தேதி பண்ணணும் கட்டாயமும் இல்லை பதிமூன்று நாட்கள் அதாவது சாரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தது இந்த டைமுக்குள்ளே இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாரெலாம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலை லாக்கிங் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து உடனே பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு கவனித்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ரவுண்டு அதாவது இர செகண்ட் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி நமக்கு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு யாருக்கு செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஏழாயிரத்தி அறுபதுலேருந்து பதினேழாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜென்ரல் ரேங்க் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதியை ஆரம்பிக்குது பதினாலாம் தேதி வரைக்கும் அவங்களும் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் வந்து பன்னெண்டாம் தேதி தேதி பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் வெப்சைட்டும் ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் நமக்கு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது பன்னெண்டாம் தேதின்னு சொல்லி போனால் அடுத்த நாளைக்கு ஒரு நாள் இருக்க டைமு ஸோ இதில் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துக்கிறவங்க சீக்கிரமாக அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை முடிச்சுறது நல்லது எதுனாலனா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் அவங்களும் அதே டேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் பீக் அவர்லையா கொஞ்சம் பீக்காக இருக்கும் அந்த டைமில் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா இன்னொரு டவுட் கேட்டாங்க நமக்குன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நமக்கு என்ன பண்ணாங்க பத்தாம் தேதியிலருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் எல்லாமே பண்ண பண்ணுறதுக்கு அந்த டேட்டுக்குள்ளே சொன்னாங்க செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அன்னைக்குள்ளேயே நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணலாமா அப்படின்னிங்கன்னா அன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் வந்து ஒரே நாளில் எல்லாமே நீங்கள் செய்ய முடியும் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் அதுக்கப்புறம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு முடிஞ்சது அடுத்த நாள் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த பேமெண்ட் பண்ணுறீங்க பதினஞ்சு பதினாறு இந்த இரண்டு நாட்களில் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ண முடியும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் காலையில் பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அதுதான் அவங்க கொடுத்துக்கற ஷெட்யூல் படி ஆஸ் பர் ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் அது செயல் செயல்படும் சப்போஸ் வந்து நீங்கள் யாராவது வந்து பன்னெண்டாம் தேதியே பதிமூணாந்தேதியே வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை நாங்கள் பண்ணோம் சரி சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ண பண்ணிங்கன்னா வெப்சைட்டே ஓப்பன் ஆகாது உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு அப்போதிக்கி ஓப்பனே ஆகாது அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதனால் அவங்க சொன்ன டேட்டில் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பேமெண்ட்டோ அந்த டேட்டுக்குள்ளே பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் எப்போ சொன்னாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே அதை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது ரிசல்ட்டை பொறுத்தவரை நாங்கள் சொன்ன டேட்டில் வந்துடும் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது உங்களுக்கு செகண்ட் ரவுண்டும் சரி தேர்ட் ரவுண்டும் சரி தேர்ட் ரவுண்டும் அதே போல் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஒரு டேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து ஒரு டேட்டு அந்த டேட்டில் மட்டும் தான் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணணும் ஸோ இன்னொன்று என்னென்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் பண்ணும் பொழுது அந்த டேட்டில் இயர்லி மார்னிங் இயர்லி மார்னிங் மீன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எல்லாமே செஞ்சுறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஆச்சுன்னா நிறைய பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க மேபி டவுன்லோடு உங்களுக்கு இந்த இன்டர்நெட் வந்து ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பது மணிக்குள்ளாக அல்லது ஒரு எட்டு மணிக்குள்ளாக உங்களுடைய வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் பேமெண்ட்டாக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களை நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்படும்ன்றது என்னுடைய கருத்து ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ மேக்ஸிமம் நான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டவுட் இல்லாமல் ஓரளவு க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா நமக்கு டிப்ளமோ கவுன்சிலிங் எப்போ வரும்லாம் கேட்டாங்க நமக்கு இன்னும் அதுக்கப்புறம் அது 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 பற்றியான விஷயங்கள் இப்போதைக்கு நமக்கு சொல்லலை சொன்னதுக்கப்புறம் நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்